பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து மஷ்ரூம், பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, புதினா நறுக்கி வச்சுருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரக சம்பா ரைஸ் சூடு வச்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். டர்மரிக் பவுடர் போட்டுக்கலாம். இது கூட பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினா நறுக்கி வச்சுட்டு போட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுங்க. இப்ப தண்ணி ஊத்திடலாம். உப்பு போட்டுக்கலாம். அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். வெயிட் போட்டாச்சு. மூடி போட்டு வெயிட் போட்டாச்சு. 10 நிமிஷம் சிம்ல வச்சிரலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. மஷ்ரூம் பிரியாணி சோடா. மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குங்க பிரியாணி? சூப்பரா இருக்கு. மஷ்ரூம் பிரியாணி சூடான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி. ஆமாங்க. ஓகே, மீண்டும் அடுத்த வீடு சந்திப்போம். ஓகே.